புவி, அத்தைக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காம பாத்துக்கோங்க. சரிடா, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். புள்ளத்தாச்சியா இருக்கிற உன்னை யாரா பாத்துக்கோ? ஜெயில நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இருக்கணும் புவி, நல்லவங்களுக்கு வர சோதனை நாள் கணக்குதான். அந்த நம்பிக்கையோட இருங்க. ஏன் நம்பிக்கை? நம்ம குழந்தை நீங்க பிறந்த உங்க வீட்டுலதான் பொறுப்பா. நம்ம குழந்தை கண் திறக்க அந்த கடவுளும் நீதியும் நமக்காக சீக்கிரம் கண் திறக்கும். என்னங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க என்ன பார்க்க வருவீங்களா? என்னடா பண்றது? பேசுடா, என்னடா நீ? என்னால முடியலமா. பருதி, உன்னை இப்ப பார்க்க வரத விட வேற என்னடா வேலை இருக்கு எனக்கு? நான் மட்டும் இல்ல, அம்மாவை தவிர நாங்க எல்லாருமே வரோம். நீ உடம்ப பாத்துக்கோ, நாங்க உடனே கிளம்பி வரோம். மாமாமா, யாரும் வராங்கம்மா. போன குடு குடுமா. அப்பா எங்கம்மா? அப்பா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்னாச்சு? வாழ்த்துக்கள். நல்லா சண்முகா. இளவரசி, இந்த மாதிரி நேரத்துல அண்ணி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தானே காரணம். என்னமான இளவரசி? இளவரசி, என்ன சொன்ன? ஏம்மா, இளவரசி, இந்த மாதிரி நேரத்துல அண்ணி ஜெயில இருக்காளேன்னு நினைச்சு நீ அழற. ஆனா எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் கண்ண கண்டிப்பா தரப்பான். இத கேட்டு நீங்க யாரும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு பாரதி சொல்லிருக்கா. சண்முகம், என்ன யாரும் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னம்மா? நீ அழக்கூடாது. இல்லங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில பாரதி நம்ம கூட இல்லையே. அங்க ஜெயில தானே இருக்க அவ. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒண்ணு இல்லடா, நம்ம குலதெய்வம் இருக்குமா, நம்மளை காப்பாத்துமா? கண்ண தொடங்க முதல்ல எல்லாரும் அழுதா எனக்கும். அழாதீங்கப்பா.
பார்த்து பண்ணி அழாத. அவன் அழ வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லாரும் அழகு. நான் அழ மாட்டேன். அழல. அப்பா என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி அழதுங்க. மாப்பிள்ள என்ன பண்றது நாம? புவி சொல்லுங்கப்பா, இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலடா. ஆமா அப்பா, நம்ம எல்லாரும் போய் பாரதியை பார்த்துட்டு வருவோம்ப்பா. அதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போலாம்ப்பா. ஆமா ஆமா ஆமா, சொல்றது கரெக்ட். வாங்க போலாம். நானும் வரேங்க. வாயு வயிறுமா இருக்கிற நம்ம மருமகள ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவளை கட்டி அணைச்சு ஒரு முத்த வைக்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க நம்ம உடனே எல்லாரும் கிளம்பி போயிடலாம். என்னங்க ஏன் எல்லாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா, அண்ணியை நீங்க பார்க்க வேணாம்மா, உங்களால தாங்க முடியாதுமா. அண்ணி உங்களை கூட்டிட்டு வர வேணாம் சொல்லிருக்காங்க. அம்மா, அது மட்டும் இல்லாம அண்ணி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு ஜெயில். நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எந்த விசேஷமா இருந்தாலும் நான் கோயிலுக்கு கூட போக மாட்டேன்னு சாமி முன்னாடி நீங்க தானே சத்தியம் பண்ணீங்க. அம்மா நீங்க இங்கே இருங்கம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, நீ சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணிட்டா அது நீ மீற மாட்டேன். பாரதி இப்ப இருக்கிற நிலைமையில நீ அவளை பார்க்க வேண்டாமே. உன்னால தாங்கிக்க முடியாது. நான் பாரதியை வெளியில கொண்டு வருவேன், அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, ஆமாதே இவ்வளோ தூரம் சொல்றாருல, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாரதிக்கு சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சிருங்க, அவளே வீட்டு வந்து உன்னை பாப்பா. அது வரைக்கும் பொறுமையா இருக்கா பிளீஸ். வேண்டாம், நான் கண்டிப்பா வருவேன். அவளை என்னால பார்க்காம இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் இப்படி சொன்னா எப்படி? ப்ளீஸ் கா, சொன்னா கேளுக்கா. அம்மா சொன்னா கேளுங்க. மங்கா சண்முகம், இது பாரு, சொன்னா கேளு. எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இது பாரு, நீ வரவேட, இப்ப வரவேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருப்ப, அப்புறம் பாக்கலாமா. நீ கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன். அவள பார்த்துட்டு வந்து வேண்டாம் சண்முகம், சொன்னா கேளு. எங்க மருமக ஜாமீன்ல வந்துருவாம்மா, கண்டிப்பா வருவா. ஆமா வேணாமா பிளீஸ்மா. இல்லடா, எப்படியாவது நான் வரணும், அவளை பார்க்கணும். செண்பகம் அடாத, அடம் பிடிக்காத பிளீஸ்மா. சொல்லுங்க அக்கா, பிடிவாத பண்ணாதக்கா. நீங்க மட்டும் வாயு வயிறுமா இருக்கிற என் மருமகளை பார்த்துட்டு வருவீங்க, நான் பார்க்க வரக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற மனசு தானே எனக்கு இருக்கும். முடியாதுங்க, நானும் தான் வருவேன். இந்த சத்தியம் எல்லாம் மண்ண போட்டோம். இதோ பாருங்க, நான் என் மருமகளை பார்த்ததா ஆகணும். நானும் உங்க கூடவே வரேன். செண்பகம் சொன்னா கேளு, வேண்டாம் இப்ப வேண்டாம். அம்மா, நான் உங்க வயித்துல இருக்கும் போது நீங்க எப்படி சந்தோஷப்பட்டீங்களோ அந்த சந்தோஷத்துல பாரதி இப்ப இருப்பாமா. உங்களை இப்ப அவ பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அவ நல்லா இருக்கிறத விட அத்தை நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட தானே சொன்னா. அவ சொன்னதை நாங்க செஞ்சே ஆகணுமா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சொன்னா கேளுங்கம்மா. உங்க வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் மட்டும் அவளுக்கு தாங்கம்மா. பிளீஸ்மா வர வேண்டாம்மா. அண்ணே மாமா சொல்லுங்க. மாமா சொன்ன கேளுங்க. அம்மா கேளுங்க. சண்முகம், சண்முகம் அம்மா, அம்மா அம்மா பாரதி இந்த வீட்டுக்கு வராம உனக்கு பூஜை செய்ய மாட்டேன், உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. என் கோபத்தையும் நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்த என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியம்மா. உன்னோட கருணைய நினைச்சு உன்னை நான் கை கூப்பி வணங்குறேன். அப்படியே வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமகளுக்கு எந்த கெடுதலும் செய்யாம அவ சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். அத நீதாம்மா செய்யணும். உன்னால மட்டும்தாமா முடியும்.
பாத்தீங்களாங்க, நான் பாரதி சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னது எவ்வளவு சீக்கிரம் இந்த கடவுள் காதுல விழுந்துருச்சு பாருங்க. உடனே சரி செய்யறன்னு அவ இடத்துல இருந்து கோவில் மணி அடிக்கிற அந்த சத்தம் நம்ம காதுல விழற மாதிரி செஞ்சிட்டா. எனங்க நம்ம மருமக எந்த குத்தமும் பண்ணலங்க, அவ செஞ்ச புண்ணியத்துக்கு அவ சீக்கிரம் விடுதலையாகி நம்ம வீட்டுக்கு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரலனா என்னங்க, அந்த கடவுள் என் மருமகளோட பக்கத்துல இருப்பா, என் மருமகள அவ பாத்துக்குவாங்க. சரி நீங்க போங்க, போயிட்டு வாங்க. இருங்க இருங்க, எப்படி போறீங்க வெறும் கைய கால மட்டும் வீசிக்கிட்டு? எவ்வளவு சந்தோஷமான காரியம் நடந்திருக்கு, என் மருமகள ஒரு புள்ளத்தாச்சியா பாக்க போறீங்க. நீங்க என்ன வாங்கிட்டு போனாலும் அவளுக்கு அது சந்தோஷமாவே இருக்காது. நான் என் கையால என் மருமகளுக்கு மாங்காய் சாதமும் கேசரியும் செஞ்சு தரேன், அதை நீங்க எடுத்துட்டு போய் என் மருமக கிட்ட கொடுத்துட்டு வாங்க. என் கையால நானே செஞ்சு தந்தேன்னு சொல்லுங்க. சரிங்க. அவசரப்பட்டு அவனை கொலை பண்ணதால அந்த பழி அவங்க ஏத்துக்கிட்டு இப்ப லாக் அப்ல இருக்காங்களே. என் மவனை கொன்னவ வயித்துல உசுறு முளைச்சிருக்கா, நான் சும்மா விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு என் பேரை மட்டும்தான் வாரிசு. பாரதி வயித்துல அவ குழந்தைய நான் தங்க விட மாட்டேன். அவ தண்டனை கிடைச்சு தூக்குல தொங்குற வரைக்கும் அவ வயித்துல இருக்கிற கருவை நான் கலைக்காம விட மாட்டேன். முதல்ல இத நான் ராகிணி கிட்ட சொல்லணும். மாமா, பாரதி கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருவா மாமா. வக்கீல் இது விஷயமா தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கதிரவா, பாரதி வெளியில வர வரைக்கும் உங்க அக்காவுக்கு அவ உசுறு அவ கையில இருக்காது. பாரதிய பழையபடி பார்க்கணும்னு அவ ஆசையா இருக்கா. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கோர்ட் ஆசை பண்ணும்ல. கொலையாளி கொலைய ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தீர்ப்பு சீக்கிரம் வந்துடும். அப்புறம் சென்ட்ரல் ஜெயில் தான், அங்கதான் நீங்க அடிக்கடி போய் பாக்கணும். அதுக்கு தான் ரிஹர்சல் பார்க்க வந்தீங்களா, அதுக்கு இவ்வளவு பேரும். சார், என் மருமக பாரதி கன்சீவ் ஆயிருக்கு, அதனால தான் பார்க்க வந்தோம். அவ அத்தை அவளுக்கு மாங்காய் சாதமும் கேசரியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, அது கொடுக்கலான்னு வந்தோம். ஓஹோ, பாசமான மருமகளுக்கு பாசமான அத்தை கொடுத்த மாங்காய் சாதமா? நல்லா வேடிக்கையா தான் இருக்கு. ஒரு மாங்காய் சாதம் கொடுக்கறதுக்கு ஊரே கூடி வந்திருக்கீங்க. கான்ஸ்டபிள், அதை வாங்கி ஓபன் பண்ணு. ஓகே சார், கொடுங்க. என்னங்க சார்? சார் சார் சார், அது எங்க பாரதிக்காக ஆசாசியா கொண்டு வந்திருக்கோம். அட தெரியுமா, உன் மருமவ சொத்த நான் என்ன திண்டுவா போறேன்? இது மாங்காய் சாதம் தானான்னு செக் பண்ண போறேன். ஏ பச்சை சட்டை, நீங்க வா. நீ தான் ரொம்ப ஓவரா பேசுற, நீ இத ஃபர்ஸ்ட் சாப்பிடு. உனக்கு ஒண்ணு ஆகலன்னா
அதுக்கப்புறம் அங்க கொடுப்போம். இந்த வா குடி, வா வா வா, சீக்கிரம் வா. பெரியவரே, எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நாளைக்கு கோர்ட்ல பாரதிய ப்ரொடியூஸ் பண்ணும், நீங்க வேற குடும்பமானம் போயிருச்சுன்னு சொல்லி சாதத்துல வெஸ்த வச்சு கொண்டுட்டீங்கன்னா நல்ல கம்பி என்னோ. சார், என் மருமக அவளுக்கு யாராவது அப்படி செய்வாங்களா? மருமகதான், உன் மருமகளே கொலை செஞ்சிருக்காள, அத நீ எதிர்பார்த்தியா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். எப்ப யாரு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது, அதனாலதான் செக் பண்ண. பரவாயில்ல, தம்பிக்கு ஒன்றும் ஆகல, மயக்க எதுவும் வரலப்பா. அப்போ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் கொடுங்க. எல்லாரும் ஊரே கிளம்பி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆ, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை உங்க வீடா? யாராவது ஒருத்தர் ஒருத்தர் போய் கொடுங்க, அதை நீங்க தான் முடிவு பண்ண, யார் கொடுக்கறதுன்னு. கான்ஸ்டபிள் சார், நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க சார. யாராவது ஒருத்தர் மட்டும் சாப்பாடு கொடுக்க விடு. ஓகே சார. ஓகே, சரிங்க சார். புவி, அவ மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல உன் கூட தான் பேசணும், உன்னதான் பாக்கணும்னு ஆசைப்படுவா, நீயே போடா. ஏங்க, அவங்க எங்க தானே இருக்காங்க? ஆமாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்கம்மா. ஓ, கொடுத்துட்டு வா. பாரதி, 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 எழுந்துரு பாரதி, 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 எழுந்துரு பாரதி, 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 புருஷன் புவி வந்திருக்கண்டா, எழுந்துரு பாரதி. புவி, பாரதி, புவி, பாரதி, புவி, நீங்க அப்பா வைட்டீங்க, நீ அம்மா வைட்டடி, அப்பா வைட்ட. Thank you.